அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பெண் வாழ்த்துக்கள் நமக்காக இந்த பூமியில் மனிதனாக பிறந்து சிலுவை பாடுகளை ஏற்று மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து நமக்கு மீட்பை தந்த ஆண்டவரோடு இப்பொழுது ஒரு மணி நேரம் அவரை ஆராதித்து புகழ இருக்கிறோம் நீங்களும் என்னோடு சேர்ந்து நம்முடைய தேவனை போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள் மேலும் இந்த ஜபத்த வார்த்தைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் அதில் ஜாயின் பண்ணி மெசேஜ் போடுங்க உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அதை அனுப்பி வைக்கிறேன் தியானத்திலும் ஜபத்திலும் எச் வேதனையடைந்த திவ்ய இயேசுவுடன் ஒன்றித்து ஒரு மணி நேரம் கழிக்கும் பக்தி முயற்சி தான் திருமணி ஆராதனை அவரது பாடுகளை அடித்தளமாக கொண்டு ஆராதனை நன்றி பரிகாரம் மன்றாட்டு ஆகிய முயற்சிகளோடு ஆராதிப்பதே சிறந்த முறை மார்கரித் மரியம்மாளிடம் மக்கள் தன் வேதனைகளை குறித்து அதிகம் அதிகம் தியானிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிக்கிறார் இயேசு கிறிஸ்து அடிக்கடி திருமணி ஆராதனை செய்யும் இறை மக்கள் அருள் வாழ்வில் முன்னேறுவர் என்பதில் ஐயமில்லை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் உங்கள் நடுவில் எழுந்தருளி வந்து நாம் உங்கள் இறைவனாக இருப்போம் நீங்கள் நமது மக்களாக இருப்பீர்கள் லேவியர் ஆகமும் இருபத்தாறு பனிரெண்டு இதோ நம் கண்முன்னே இறைவன் நம்மை மீட்ட இறைவன் இங்கு இருக்கின்றார் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த குழந்தை கலிலேயா கடலோரத்திலே சீடர்களோடு உரையாடி நன்மை பல புரிந்து வந்த இறைவனின் திருமகன் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்ட வல்லவர் சீமோனின் வீட்டிலே லேவியின் இல்லத்திலே சக்கேயுவின் மாளிகையிலே விருந்துண்ட போதகர் வரியோருக்கு வனாந்தரத்தில் புதுமையாக உணவளித்தவர் மதலே நாளை மன்னித்த அதே மாபரன் இதோ இங்கே அப்ப குணங்களாம் உடையணிந்து நம்முன் எழுந்தருளியிருக்கின்றார் கார்மேகமாய் அக்கினி தூணாய் எரியும் முட்செடியாய் இடியிலும் மின்னலிலும் வல்லவராய் தோன்றிய தேவன் இதோ இங்கே இருக்கின்றார் வாருங்கள் அவரை ஆராதியுங்கள் வாருங்கள் ஆராதிப்போம் தெண்டனிடுவோம் வணங்குவோம் நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரால் மேய்க்கப்படும் மக்கள் அவர் அரவணைப்பிலுள்ள மந்தை சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு ஆறு ஏழு மகத்துவமுள்ள உயர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவரை கண்டேன் அவரின் கீழாடிய உடை ஆலயத்தை நிரப்பி நின்றது அதை வளைந்து பக்தி சுவாலகர் என்னும் வானவர் பிரகாசித்தனர் ஒருவர் ஒருவரை நோக்கி குரலோசை எழுப்பி சேனைகளின் தேவனாகிய ஆண்டவர் பரிசுத்தர் 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 பூ உலகெங்கும் அவரது மகிமை நிறைந்துள்ளது என பாடினர் எஸ்ஆயா ஆறு மூன்று என்ற எஸ்ஆயாவின் வார்த்தைகளை இங்கு நினைவுபடுத்தி நம் ஆலயத்திலே இப்போது எழுந்தருளியிருக்கும் இருக்கும் இறைவனை புடை சூழ்ந்து ஆராதனை கீதம் பாடும் வானவரை மனக்கண்முன் கண்டு அவர்களுடன் சேர்ந்து அவரை ஆராதிப்போம் உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை என அவரது பிறப்பிலே வானகம் நிறைய இசை முழங்கிய ஆயிரம் ஆயிரம் வானவரை போன்று மகிழ்ச்சி உணர்ச்சியோடு இசை பாடி ஆர்ப்பரித்து அவரை ஆராதிப்போம் இறைவன் குழந்தையாய் அவதரித்தார் என்ற மகிழ்வோட்டும் அதிசய செய்தியை கேட்ட ஆட்டிடையர் விரைந்து வந்து அவரை ஆராதித்தது போல் அப்பத்தில் வெளி தோற்றங்களினுள் மறைந்து நம்முன் காட்சி தரும் அதே குழந்தையை தாழ்ச்சி உணர்வோடு தலை தாழ்த்தி ஆராதிப்போம் உடனிருந்த தேவதாயும் சூசையும் மௌன ஆராதனையில் ஆழ்ந்திருந்தது போல் நாம் அவரது அளவற்ற வல்லமையை உணர்ந்து வியந்து ஆராதிப்போம் கீழ்திசையில் அவரது தாரகையை கண்டு அவரை ஆராதிக்க இங்கு வந்தோம் என்று கூறி யூதரின் ராஜாவாக பிறந்திருப்பவரின் இடத்தை தேடி வந்த பேரறிஞர் மூவர் வீட்டிற்குள் போய் குழந்தையை அதன் தாய் மரியாளுடன் கண்டு தெண்டனிட்டு அவரை ஆராதித்தது போல் இங்கேயும் அவரை ஆராதிப்போம் நீ கடவுளின் மகனிடம் விசுவாசமாயிருக்கிறாயா என்று அவரால் பார்வை பெற்ற பிறவி குருடனை பார்த்து கேட்டார் ஆண்டவர் அவரிடம் அடியேன் விசுவாசமாயிருக்க அவர் யார் என்றான் குருடன் அதற்கு யேசுநாதர் நீ அவரை கண்டிருக்கிறாய் உன் முன் என்று உன்னுடன் பேசுகிறவரே அவர் என்றார் உடனே அவன் ஆண்டவரே விசுவசிக்கிறேன் என்று சொல்லி அவரது பாத கமலங்களிலே விழுந்து பணிந்து ஆராதித்தான் இப்பிறவி குருடன் எவ்வாறு கிறிஸ்துவை கண்முன் கண்டு ஆராதித்தானோ அதுபோல வெண் அப்ப வடிவில் நம்முன் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவரை ஆராதிப்போம் வாழ்வின் ஒளியாய் துன்பத்தில் துணையாய் தியாகத்தில் சுடராய் உயிர் ஓவியமாய் அன்பினூற்றாய் விளங்கும் பேரன்பு வடிவத்தை ஆராதிப்போம் தலைவன் ஒருவன் தனது மகளை குணப்படுத்த அவரை வணங்கி ஆராதித்தது போல் மறுரூபமான மலைமேல் அற்புத ஜோதி சுடர் வீசும் மகிமை தேவனை கண்ட மூன்று அப்போஸ்தலர்கள் முகங்குப்புற விழுந்து அவரை ஆராதித்தது போல் நிறை குஷ்டனான ஒரு மனிதன் அவரை கண்டு தாழ்ந்து விழுந்து ஆராதித்து மன்றாடியது போல் அற்புத மீன்பிடிப்பை பார்த்த ராயப்பர் தனது ஒன்றுமில்லாமையை உணர்ந்து ஏசுநாதருடைய பாதத்தில் விழுந்து அவரை ஆராதித்தது போல் தொட்ட பெண் நடுங்கி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை ஆராதித்தது போல் நம் முன் எழுந்தருளி இருக்கும் அதே கிறிஸ்துநாதரை ஆராதிப்போம் என் ஆண்டவரே என் தேவனே என பரிசுத்த தோமையார் தாழ்பணிந்து உருக்கமாக ஆராதித்தது போல் நாமும் அவரை ஆராதிப்போமாக உயிர்த்த பின்பு தன் உயிருக்குயிரானவரை அறிந்து கொண்ட மரிய மகதலேனால் குருவே என அழைத்து அவரது பாதத்திலே விழுந்து ஆராதித்தது போல் நாமும் அவரை ஆராதிப்போம் எல்லா மன்னர்களும் அடிபணிந்து அவருக்கு பணிவிடை செய்வார்கள் என சங்கீத ஆசிரியரால் பாடி புகழப்பட்டவர் இவரே கொலையுண்ட செம்மறி வல்லமையும் தெய்வத்துவத்தையும் ஞானத்தையும் பயத்தையும் வணக்கத்தையும் மகிமையையும் ஸ்தூத்திரத்தையும் பெற்று கொள்ள என்கிறார்கள் என காட்சியாகமத்தில் அருளப்பர் கூறும் செம்மறி இவரே பரலோக பூலோக பாதாள வாசிகள் பணிந்து ஆராதிக்கின்றனர் என புனித சின்னப்பர் போற்றும் ஆராதனைக்குரியவர் இவரே இவரே அரசர்க்கெல்லாம் அரசர் ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர் சியோனே புகழ் கூறு ஏனெனில் இஸ்ரையேலின் மன்னரும் பரிசுத்தருமானவர் உன்னடுவில் பிரசன்னமாயிருக்கிறார் எனப்படுவாய் என்ற இசாயாவின் வார்த்தைகள் இங்கே கூடியிருக்கும் அனைவரிடமும் கூறப்படுவது போல் தோன்ற வேண்டும் எனவே திருப்பிடத்திலே பிரசன்னமாயிருக்கும் நமது ஆண்டவரை இந்த முதல் கால்மணி நேரத்தில் நம் முழு இதய உணர்ச்சிகளோடு ஆராதித்து புகழ்வோமாக ஜபம் திருப்பீடத்தில் நற்கருணை பேழையில் பிரசன்னமாயிருக்கிற ஆராதனைக்குரிய மீட்பராகிய இயேசுவே இங்கு உமது பரிசுத்த சந்நிதியில் உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் விழித்திருந்து ஜபிப்பதில் இத்திருமணியை செலவிடவும் கூடியிருக்கும் உமது விசுவாசிகளாகிய மக்களை உமது மகிமை நிறைந்த விண்ணக வீட்டினின்று இரக்கமாய் கண்ணோக்கி அருளும் அன்பும் வணக்கமும் நிறைந்தொழுகும் உள்ளங்களோடு உமது தூய அரியணைக்கு முன் வந்து பணிவுடன் உமை ஆராதிக்கிறோம் மனிதரோடு இருப்பதே எனது ஆனந்தம் என மொழிந்த திவ்ய யேசுவே உம்மை சந்திக்கவரும் எங்கள் அனைவரையும் எதிர்கொண்டு அழைத்து வரவேற்று உறவாட மனம் கொண்டுள்ளீர் இயேசுவே எம் தேவனே அன்பின் கருணையில் வீற்றிருக்கும் உம்மை என் முழு மனதோடு எமது ஒன்றுமில்லாமையை உணர்ந்து எமது ஏககதி நீரே என உம்மை மிகுந்த வணக்கமாக ஆராதிக்கிறோம் நீரே பரிசுத்தர் நீரே உன்னதர் நீரே ஆண்டவர் என உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இத்திரு ஆலயத்திலும் திருப்பீடத்திலும் வந்து இருக்கும் வானகனங்களே நீங்கள் இசைக்கும் இன்ப வணக்க கீதங்களோடு சேர்ந்து நாங்களும் உங்கள் ஆண்டவரை ஆராதிக்க உதவி செய்வீர்களாக எங்களது வறுமையின்டைய ஆழத்தின் தட்டி நின்று எழும்பும் விழுந்து வாழ்த்துகிறோம் தேவத்தாயே புனித சுசியப் நீங்கள் எவ்வாறு அவரை ஆராதித்தீர்களோ அவ்வாறே அவரை ஆராதிக்க எங்களுக்கு உதவுவீர்களாக இயேசுவே எங்கே இருவர் அல்லது மூவர் உமது திருநாமத்திலே கூடுவீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருப்பேன் என வசனித்த ஆண்டவரே எங்களது எளிய இருதய ஒற்றுமையோடு உமது நேச சங்கிலியால் இணைக்கப்பட்டு உமது திரு இருதயத்துக்கு ஏற்ற ஆராதனை செலுத்த உமது முன் கூடியிருக்கும் அடியார்களை இரக்கமாய் பார்த்தருளும் ஆவியிலும் உண்மையிலும் பரம தந்தையை தொழுவார்கள் என சமாரிய பெண்ணிடம் கூறிய இயேசுவே உண்மையானதை ஆராதிக்கும் காலம் இதோ இப்போது வந்திருக்கிறது அறியாததை ஆராதித்த காலம் மாறி நாங்கள் அறிந்திருக்கும் உண்மை ஆராதிக்க இங்கே கூடியிருக்கிறோம் தம் முன்பாக விழுந்து வணங்கினால் உலக பொருட்கள் யாவும் உனக்கு தருவேன் என்ற பேயின் குரலை கேட்டு இதுவரை உலகத்தையே சேவித்து வந்தோம் ஆனால் உன் தேவனாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே ஊழியன் செய் என கூறிய உமது திருமொழிக்கு செவிமடுத்து உமையே ஆராதிக்கிறோம் ஓ இயேசுவின் திருஹதயமே எங்கள் இதயங்களை உமது ஆசிகளாலும் அன்பினாலும் நிரப்புவீராக உமது திரு புனித உணர்வுகளால் எம்மை அணிவித்தருளும் உமது சாயலாக படைத்த எமது ஆன்மாக்களில் உமது அருளையும் அன்பையும் பொழிந்து எமது இருதயங்களில் உமது இருதய சாயலை பதிப்பித்தரலும் எமது அன்பு கலந்த பணிவு சங்கை வணக்கம் ஆராதனை யாவையும் ஏற்றுக்கொள்ளும் அன்புமிக்க மிக்க ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் என அப்போ சிலர்கள் உம்மிடம் அன்றாடியது போல் நாங்களும் உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் ஓம் மறைந்த தெய்வீகமே உம்மை ஆராதிக்கிறோம் உமது ஒளி சுடருக்கு முன் மொயிசன் தன் முகத்தை மறைத்தது போல யோபு உமது முகத்தை கண்டு அஞ்சி தனது முகத்தை திருப்பியது போல் தகுதியற்ற நாங்கள் உமது சந்நிதியில் அச்சமடையாது வந்து ஆராதிக்க தயை புரியும் ஆண்டவரே எங்கள் ஆராதனையையும் புகழ்ச்சியையும் அன்பாய் ஏற்றருளும் ஆசிரியர் உமை வாழ்த்தி புகழ்ந்தவைகளை ஒருமுறை கூறி உமை புகழ்கிறோம் வானங்கள் கடவுளின் மாற்றுமையை சாற்றும் வான மண்டலம் அவரது கைத்திறனை எடுத்துரைக்கும் மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் ஆர்ப்பரியுங்கள் அவருடைய பெயரின் மாற்றுமையை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழ் எங்கும் விளங்க செய்யுங்கள் மாநிலம் அனைத்தும் உமை வணங்கி உமக்கு புகழ் பாடுவதாக உமது பெயரின் புகழை பாடுவதாக என்று சொல்லுங்கள் புவியில் நின்று ஆண்டவரை புகழுங்கள் கடல் மீன்களும் நெருப்பும் கல்மலையும் வெண்பனியும் மூடு பனியும் புயல் காற்றும் மலைகளும் எல்லா குன்றுகளும் பழந்தரும் மரங்களும் உலகத்து மக்கள் அனைவரும் தலைவர்கள் நீதிபதிகள் அனைவரும் முதியோர் இளைஞர் சிறுவர் படைப்பு எல்லாம் ஆண்டவரை புகழட்டும் ஏனெனில் அவருடைய மகத்துவம் வானம் பூமி அனைத்தையும் கடந்தது ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்தேய்த்துங்கள் மாண்புமிக்க வாழ்த்தளத்தில் அவரை புகழ்ந்தேத்துங்கள் எக்கால துணி முழங்க வீணையுடன் யாழ் இசைத்து முற சொலித்து நடனம் செய்து நரம்பிசைத்து குழல் ஊதி நாதமிகு தாளத்துடன் கைத்தாள ஒளி முழங்க அவரை புகழ்ந்தேய்த்துங்கள் அனனியா அசாரியா மிகாயேல் ஆகிய மூன்று இளைஞர்கள் தீச்சூளையில் எரியப்பட்ட போது அவர்கள் ஆண்டவரை வாழ்த்தியது போல நாம் அவரை வாழ்த்துவோமாக ஆண்டவரே நீர் புகழப்பட கடவீர் எந்தெஞ்சும் நீர் துதிக்கப்படவும் வாழ்த்தப்படவும் எல்லோருக்கும் மேலாக உயர்த்தப்படவும் தக்கவராயிருக்கிறீர் மகிமையுள்ள பரிசுத்த தேவாலயத்திலே புகழப்படும் ஆண்டவர் அவருக்கு புகழும் ஆராதனையும் எக்காலங்களிலும் உண்டாவதாக பாதாளங்களை கண்டுபிடித்து செரூபிக்கு மேலாக வீற்றிருக்கும் ஆண்டவர் அவருக்கு புகழும் ஆராதனையும் எக்காலங்களிலும் உண்டாவதாக ஆண்டவருடைய எல்லா கிருபைகளே நீங்கள் ஆண்டவரை புகழுங்கள் அவருக்கு புகழும் ஆராதனையும் எக்காலங்களிலும் உண்டாவதாக ஆண்டவருடைய சம்மனசுகளே நீங்கள் ஆண்டவரை புகழுங்கள் அவருக்கு புகழும் ஆராதனையும் எக்காலங்களிலும் உண்டாவதாக வானங்களே நீங்கள் ஆண்டவரை புகழுங்கள் அவருக்கு புகழும் ஆராதனையும் எக்காலங்களிலும் உண்டாவதாக வானங்களின் மேலிருக்கும் தண்ணீர்களே ஆண்டவருடைய பக்தர்களே ஆண்டவரை புகழுங்கள் அவருக்கு புகழும் ஆராதனையும் எக்காலங்களிலும் உண்டாவதாக சூரிய சந்திரரே வானத்தின் சகல விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் அவருக்கு புகழும் ஆராதனையும் எக்காலங்களிலும் உண்டாவதாக மழையே பனியே காற்றுகளே நெருப்பும் வெப்பமுமே ஆண்டவரை புகழுங்கள் அவருக்கு புகழும் ஆராதனையும் எக்காலங்களிலும் உண்டாவதாக உரை பனியே குளிரே பனிக்கட்டிகளே இரவுகளே பகல்களே வெளிச்சமே இருளே மின்னல்களே மேகங்களே பூமியே மலைகளே குன்றுகளே ஆண்டவரை புகழுங்கள் அவருக்கு புகழும் ஆராதனையும் எக்காலங்களிலும் உண்டாவதாக தரையில் தளிர்விடும் பூண்டுகளே நீரூற்றுகளே கடல்களே ஆறுகளே ஆண்டவரை புகழுங்கள் அவருக்கு புகழும் ஆராதனையும் எக்காலங்களிலும் உண்டாவதாக வானத்தின் பறவைகளே விலங்குகளே ஆடு மாடு மந்தைகளே இறை மக்களே ஆண்டவரை புகழுங்கள் அவருக்கு புகழும் ஆராதனையும் எக்காலங்களிலும் உண்டாவதாக ஆண்டவருடைய குருக்களே ஊழியர்களே நீதிமான்களே புனிதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் அவருக்கு புகழும் ஆராதனையும் எக்காலங்களிலும் உண்டாவதாக ஜெபிப்போமாக நிகரில்லாத அன்பினால் நற்கருணையில் எழுந்தருள புரிந்த இனிய இயேசுவே ஆண்டவர் என்றும் அனைத்திற்கும் அதிபதியாக எங்களது இறைவன் என்றும் விசுவசித்து மிக்க தாழ்ச்சி வணக்கத்துடனே உமை ஆராதிப்பதோடு அன்று மூன்று சிறுவர்களை தீ சூலையின்று காத்தது போல் உமது அடியாராகிய எங்களை பாவத்தீ வண்ணம் இரக்கமாய் கண்ணோக்க கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமீன் இரண்டாவது கால்மணி ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன் திருப்பாடல்கள் நூற்றி பதினைந்து மூன்று நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் அகத்துள்ளதெல்லாம் அவரது திருப்பெயரை வாழ்த்துவதாக அவர் செய்த நன்மைகளையெல்லாம் மறவாதே திருப்பாடல்கள் நூற்றி இரண்டு ஒன்று ஜெட்சமணியில் இயேசு அடைந்த துயர் அனைத்தும் எதற்காக யாருக்காக அனுபவித்தார் நமக்காக நம் அன்புக்காக நம் மீட்புக்காக அவரது பாடுகளினால் அவர் நமக்கு அடைந்து தந்த வற்றாத அருள் பெருக்கிற்காக எத்தனை நன்றி செலுத்திடினும் அது தகுதியற்றதே ஆகும் அன்று நம் அனைவருக்காகவும் ஜெபித்தார் நம் அனைவரின் பாவங்களுக்காக பரிகாரம் புரிந்தார் நம் இளமையில் வாலிபத்தில் முதுமையில் புரிந்த பாவம் அனைத்தும் அவர் முன் நின்றன நம்மேல் கருணை காட்டினார் இறை மக்களுடன் இருப்பதே எனது ஆனந்தம் என வசனித்தவர் நற்கருணை பேழையில் நம்முடன் இருந்து வருகிறார் மாந்தர் பலர் தோன்றினர் மறைந்தனர் ஆனால் அவர் நிலையாகவே இங்கு வசிக்கின்றார் எனக்கு உதவிய உத்தமர் இதோ என் கண்முன்னே இருக்கின்றார் இன்று எனக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த கால்மணி நேரத்தில் உளம் நிறைந்த நமது நன்றியை அவருக்கு தெரிவிக்க வேண்டும் உயர்விலும் தாழ்விலும் வாழ்விலும் சாவிலும் துன்பத்திலும் இன்பத்திலும் வறுமையிலும் நிறைவிலும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நகரை விட்டு நாட்டிலே நடந்து கொண்டிருந்தார் கிறிஸ்து கல்லறை கூட்டங்களின் மத்தியில் நின்று எலும்பிற்று பல குரல் சேர்ந்த ஓர் ஒளி ஆண்டவராகி இயேசுவே எங்கள் மேல் மேலிரக்கமாயிரும் சதை சிறிது சிறிதாக அழுகி விழுந்து கொண்டிருந்த அலங்கோல அழுக்குருவங்கள் உடல் மூடும் கிழிந்த ஆடை சூழ்ந்து வரும் துர்வாடை பத்து குஷ்ட நோயினர் குணமடைய மன்றாடினர் சென்று குருக்களிடம் உங்களை காட்டுங்கள் என இயேசு பணித்தார் குணம் பெற்று குஷ்ட நோயினர் தாங்கள் விட்டு வந்த சமூக வாழ்வில் மீண்டும் சேர உடல்நிலை சான்றிதழ் பெறவும் நன்றி வழிகள் செலுத்தவும் தங்களை குருக்களிடம் காட்ட வேண்டும் என்ற மொயிசன் சட்டம் ஒன்று இருந்தது ஆண்டவர் ஆணையிட்டபடியே புறப்பட்டு சென்றனர் போகும் வழியிலே குணமாயினர் புழுவும் பழுப்பும் புரண்டு குலைந்த சதை வளவளப்படைந்தது புது குருதி நரம்புகளில் ஓடியது காயங்கள் கரிந்தன வாடை அகன்றது பாடுகள் மறைந்தன பத்து பேரும் பரிபூரண அடைந்தனர் இழிவு நோயால் அழிவுபடாது காத்த கர்த்தருக்கு நன்றி கூற ஒரே ஒருவன் திரும்பி வருகின்றான் மற்ற ஒன்பது பேரும் எங்கே வேதனையின் குரல் அடைந்த பேற்றினை சற்றேனும் மறந்திடாது நன்றி சொல்ல முந்த வேண்டும் என்ற படிப்பினையை இப்புதுமை மூலம் போதித்த நமது ஆண்டவர் இதோ நம்முன் இருக்கின்றார் தகன பலிகள் வழியாக மெல்கிசேதேக் தேக் என்னும் குரு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் எனவும் அப்ரஹாம் நோவா லூத் போன்ற முதுபெரும் தந்தையரும் ஆலயம் எழுப்பிய சாலமோன் மன்னனும் மற்றும் இஸ்ராயேல் மக்களும் தாங்கள் பெற்ற தெய்வீக கொடைகளுக்கு நன்றி செலுத்தினர் எனவும் பழைய வேதாகமும் சான்று தருகின்றது தெபோராலும் பாராக்கும் நன்றி இசை பாடியது போல ஆண்டவர் என் கற்பாரையும் என் பலமும் என் மீட்பரும் நம்பிக்கையும் கேடயமும் மகிமையும் அடைக்கலமும் அவரே போருக்குப் பின் மனமகிழ்ந்து தாவிதரசன் கீதம் இசைத்தது போல தோபியாசை குணப்படுத்தியமைக்கும் அவரது மகனின் மனைவியாகிய சாராலை பேயினின்று விடுதலையாக்கியமைக்கும் அவர்களுக்கு ஆறுதலாக ரஃபேல் அதிதூதனை ஆண்டவர் அனுப்பியமைக்கும் அதிதூதன் போன பின் தோபியாஸ் குடும்பத்தினர் மூன்று மணி நேரம் முகங்குப்புற விழுந்து கிடந்து கடவுளை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தியது போல ஒலோபெர்னஸ் என்ற கொடியவனை கொன்று யூதரை காப்பாற்றிய யூதித் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியது போல துன்பத்திலே இறைவனின் வல்லமையை போற்றி நன்றி கூறிய நீதிமான் யோபை போல நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்திற்கும் நன்றி செலுத்துவோமாக நான் செய்த எந்த நன்மைக்காக என்னை கல்லால் எரிகின்றீர் என தன்னை எரிய கல்லெடுத்த யூதரிடம் வினவினார் இயேசு உயிர் உடல் உணவு உணர்வு நினைவு நேரம் யாவும் அவரிடமிருந்து நான் பெற்ற நன்மைகள் உலக நண்பர்கள் புரியும் சிறு உதவிகளுக்கும் நன்றியோடு கைமாறு செய்கின்றோம் ஆனால் அனைத்தையும் நமக்களித்த இறைவனுக்கு இயேசுநாதர் மர்கரித் மரியாளிடம் தன் இருதயத்தை காண்பித்து நன்றி கேட்டை தவிர வேறெதுவும் என் இருதயத்துக்கு வேதனை தருவதில்லை என வருந்தி கூறினார் ஆகவே இந்த கால்மணி நேரத்தில் நன்றி உணர்ச்சி பொங்கி வழியும் உள்ளங்களோடு அவரை ஆராதிப்போமா ஜெபம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பொதுவாகவும் தனியாகவும் செய்து வந்த உதவிகளை மகா வணக்கத்தோடு நினைத்து உமக்கு நன்றி செலுத்த தகுதியற்றிருப்பினும் இம்முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எமது ஆன்ம உடல் நலன்களுக்காகவும் இயல்பாகவும் இயற்கைக்கு மேலான முறையிலும் கொடைகளாக பெற்றுக்கொண்ட எல்லா உபகாரங்களுக்காகவும் மிகுந்த தாழ்ச்சியோடு எமது எளிய நன்றியை உ தெரிவிக்கின்றோம் பெற்று கொண்டவைகளுக்காக நாங்கள் பெருமை கொள்ளாது மேலும் எம் ஈடேற்றத்திற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் எம களித்தருள உண்மை மன்றாடுகிறோம் உத்தம உபகாரியான எம் சர்வேஸ்ரா காற்று ஒளி நீர் நிலம் போன்ற இயற்கை பொருட்களுக்காகவும் புத்தி மனம் அறிவு போன்ற ஆன்மீக வலிமைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆமீன் உமது திருப்பாடுகளின் போது எங்களுக்காக துயரங்கள் அனுபவித்து எங்கள் பாவங்களை தாங்கிய இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி எமது சோதனை துன்பத்திலும் உமது திரு சன்னிதானம் எமக்களித்த ஆறுதலுக்காக உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி காலத்தின் நிறைவிலே எங்களை மீட்க நித்திய பிதாவினிடமிருந்து வந்த வார்த்தையான ஆண்டவரே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி மனு உருவெடுத்து எங்கள் மனித இயல்பை இறைவனோடு இணைத்தருளிய இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி அடிமை உருவெடுத்து பாவத்தின் அடிமைத்தனத்தின் எங்களுக்கு விடுதலை அளித்த இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி எல்லா குணங்களின் இருப்பிடமும் சர்வ வல்லவருமாக இருந்து எங்களுக்காக ஏழையாகவும் பலவீனனாகவும் எண்ணப்பட்டு அடிமைகளுக்காக தன் உயிரையே தந்த அரசனாகிய இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி எங்கள் மீட்புக்காக கோதிலா வேதத்தை போதித்து நற்செய்தி வடிவிலே எங்களுக்கு தந்தருளிய இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி கல்வாரியில் கடின மரணம் அனுபவித்து எங்களை பாவத்து நின்று மீட்டு பாவ பொருத்தலுக்கென பாவ மன்னிப்பு என்னும் தேவ அருள் அடையாளத்தையும் நிறுவிய இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி பாவம் நிறைந்த இடத்திலே இறையருள் நிறைந்து தேங்க செய்தருளிய இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி இறைவனின் சாபத்துக்குள்ளாயிருந்த எங்களை அருள் வரங்களால் நிரப்பி கடவுளின் பிள்ளைகளாகும் மகிமைக்கு உயர்த்திய இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி தலையாயிருக்கும் நீர் உமது மறை உடலாம் திருச்சபைக்கு எங்களை உறுப்புகளாக்கிய இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி உலகமெங்கும் உள்ள பலி பீடங்களில் நடைபெறும் திருப்பலிகள் வழியாக உமது திருச்சிலுவை பலியை புதுப்பித்து வரங்களை மாறியாக புழிந்து வரும் இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி உமது திரு உடலாலும் திரு ரத்தத்தாலும் எங்கள் ஆத்துமங்களை பேணி காத்து வரும் இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி திவ்ய நற்கருணையிலே இரவு பகலாய் எழுந்தருள் இருந்து வருந்தி சுமை சுமப்போருக்கு ஆறுதலும் இலைப்பாற்றியும் அளிக்க அன்புடன் அழைக்கும் நண்பரான இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி எங்கள் மகிமையான உத்தானமும் முடிவில்லா வாழ்வும் விண்ணுலக பேரின்பமுமாகிய இயேசுவே உமக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி ஜபிப்புமாக எல்லா நன்மைகளிலும் ஊற்றும் முடிவற்ற நன்றி நன்றியறிதலுக்கு தகுதியுடையவருமான இயேசுவே நீர் எங்களுக்காக மனிதனாகி கடின சிலுவை மரணத்தினால் எங்களை ஈடேற்றியும் நற்கருணையை நிறுவி உமது அன்பின் செல்வங்களை எங்கள் மேல் பொழிந்தும் உமது அணையா அன்பை காண்பித்தருளி நீரே நீர் புரிந்த பேருதவிகளை நாங்கள் உணர்ந்து இப்போது செலுத்திய அற்ப நன்றியறிதலை தயவாய் கையேற்றருளும் ஆமீன் மூன்றாம் கால்மணி எனது குற்ற நிந்தனையால் என் உள்ளம் உடைந்தது தளர் எனக்கு இரக்கம் காட்டுபவருண்டோ என பார்த்தேன் ஒருவரும் இல்லை ஆறுதல் அளிப்போருண்டோ என பார்த்தேன் ஒருவரையும் காணவில்லை பெருபாடல்கள் அறுபத்தெட்டு இருபது எனது பிரஜையே உனக்கு நான் என்ன செய்தேன் எதில் நான் உன்னை துன்பப்படுத்தினேன் சொல் உனக்கு நான் செய்ய வேண்டிய எதை செய்யாமல் விட்டுவிட்டேன் உன்னை நான் தெரிந்தெடுத்து அழகு மிக்க திராட்சை செடியாக நட்டு வைத்தேன் நீயோ எனக்கு மிகவும் கசப்பான என் தாகத்திற்கோ புளித்த காடியை குடிக்க தந்தாய் உன் மீட்பரின் விழாவை ஈட்டியால் குத்தி திறந்தாய் உன் மீட்பருக்கு சிலுவையை நீ ஆயத்தம் செய்தாய் நமது பாவங்களை நினைத்து வருந்தி அழுது அவைகளுக்காக பரிகார முயற்சிகளை ஆண்டவராகிய இயேசுவுக்கு சமர்ப்பிக்க வந்திருக்கின்றோம் திரு இருதய பக்தியின் முக்கிய நோக்கம் அவ்விருதயத்தை புண்படுத்திய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதே என்று பதிமூன்றாம் செங்கராயர் பாப்பு கூறினார் நஞ்சிகட்ட மனிதரின் அக்கிரமங்களினாலே இடைவிடாது காயமடைந்து வரும் திருஹிருதயத்திற்கு நாம் ஆறுதல் அளிக்கக்கூடியவர்களும் ஆறுதல் அளிக்க வேண்டியவர்களுமாயிருக்கிறோம் என பதினொன்றாம் பத்திநாதர் பாப்பு கூறியிருக்கிறார் புனித மர்கரீத் மரியம்மாளுக்கு காட்சி தந்த திருஹிருதயநாதர் தமது துயரத்துக்கு காரணம் நஞ்சிகட்ட பாவங்களே என வெளிப்படுத்தி தமக்கு ஆறுதல் அளிக்கும்படி உருக்கமாக கேட்டதுமன்றி தமது இருதயத்துக்கு நிந்தை பரிகாரம் செலுத்துகிற எல்லோரும் வானுலக வரங்களை வரமின்றி பெற்று மகிழ்வர் எனவும் தெரிவித்தார் நமது பாவங்களுக்கு பரிகாரம் புரிய நமது மீட்பர் அவைகளை தன்மேல் சுமந்து கொள்ள வேண்டியிருந்தது பிதாவி என் விருப்பம் அல்ல உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் பாவ சுமை அவரை தரை மட்டும் தாழ்த்தி இரத்த வியர்வைக்கு ஆளாக்கியது நமது ஆங்காரத்தை நமது நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் உடையிலும் காட்டும் வீண் பெருமையை நமது இருதயம் நிறைந்த பொறாமையை சுயநலத்தை சுகபோகத்தை, இரக்கமின்மையை இரக்கமென்மையை சிற்றின்ப ஆசையை கல் காண்கிறார் நமது தீய நாட்டங்கள் அடக்கமற்ற நடை குடிவெறி சோம்பல் குளிர்ந்த மனம் யாவும் அவரது இருதயத்தை எட்டிகளாக குத்துகின்றன பெருங்கனையும் பேரன்புமிக்க ஆண்டவரே உமது உன்னத அன்பு ஆசனத்தினின்று எங்கள் அனைவரையும் தயவாய் கண்ணோக்கி அருளும் இப்பங்கில் பாவத்தில் நிலைத்திருப்போர் பங்கின் எந்தெந்த பகுதியில் தங்கியிருந்த போதிலும் தயவாய் அவர்களை பார்த்து நல்ல கல்லனையும் பாவத்தில் பிடிபட்ட பெண்ணையும் மரிய மகதிலேனாலையும் மன்னித்தது போல இரக்கமாய் மன்னித்தருளும் என வேண்டுவோம் என்னை சிநேகித்தவர்களின் வீட்டில் நான் காயப்பட்டேன் ஆண்டவரின் வேதனைமிக்க குரல் இது அவர் தமது சொந்த ஜனங்களால் தமது வீட்டாரால் தமது சிநேகிதர்களால் நேரிடும் நிந்தைகளை குறித்து பேசுகையில் இதுதான் எனக்கு மிகுந்த வேதனையாயிருக்கிறது என்று புனித மர்கரீத் மரியம்மாளுக்கு சொன்னார் என் எதிரி என்னை நிந்தித்திருந்தால் அதை பொறுத்து கொண்டிருப்பேன் என்னை பகைத்தவன் எனக்கு எதிராய் கிளர்ந்து எழுந்தால் அவனிடமிருந்து தப்பி ஓடி ஒளிந்திருப்பேன் ஆனால் என் தோழன் நீயே என் நண்பனும் என் உயிர் தோழனுமாகிய நீயே என்னை எதிர்த்தாய் உன்னோடு இனிய நட்புறவு கொண்டிருந்தேனே விழா கூட்டத்தில் இறைவனின் இல்லத்தில் நாம் ஒன்றாயிருந்தோமே என்று திருப்பாடலாசிரியர் வழியாக இறைவன் தனக்கு துரோகம் செய்த நண்பர்களை குறித்து வருந்தி உரைக்கின்றார் நமது ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த நிந்திகளுக்கு மாறாக அவரோடு அனுதாபப்பட்டு மனமுருகி தபம் செய்து உத்தரிக்க வேண்டுமென்ற பேராவல்தான் பரிகாரம் நண்பரின் கவனிப்பும் கவலையுமற்ற பற்றுதலின்மையே அவரின் விழாவை குத்தித் திறந்த ஈட்டியின் முனையை விட கொடியதாகும் நண்பரின் கரம் அவரை தாக்குகின்றது துரோகிகளின் எண்ணற்ற பாவங்களை விட இதுவே அவருக்கு அதிக வேதனையை அளிக்கின்றது அவரிடமிருந்து வரங்கள் பெற்றவர்களே அவரை எரிய கல் எடுப்பது அவரை மறுபடியும் சிலுவையில் அறைவது எத்தனை கசப்பானது என்பதை சிந்திப்போம் தகாத பிரசுரங்கள் நாத்திகை இயக்கங்கள் கேளிக்கை விடுதிகள் அலங்கோல நடனங்கள் மூலமாக மக்கள் கட்டிக்கொள்ளும் கொடிய பாவங்கள் கொலை வஞ்சகம் சூழ்ச்சி பொறாமை கோல் மோகம் புரணி அவிசுவாசம் ஊழியம் ஆகிய அக்கிரமத்திய செயல்கள் அத்தனைக்கும் நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் ஆகையால் அவரை அபரிமிதமாய் நேசித்து இத்திரு கால்மணி நேரத்தில் பரிகார முயற்சிகளோடு அவரை ஆராதிப்போமாக நிந்தை பரிகார ஜபம் மனுக்குலத்தின் மட்டில் உமக்குள்ள அணை கடந்த அன்புக்கு மிகுந்த மறதியும் நிந்தையுமே கைமாறாகப் பெறுகின்ற இனிய இயேசுவி உமது இனிய நெஞ்சு எவ்விடங்களிலும் அனுபவிக்கும் வேதனையை தனிப்பட்ட ஆராதனை முயற்சியால் பரிகரிக்க ஆவல் கொண்டு இதோ உமது இருக்கையின் முன் வந்திருக்கிறோம் அத்தகைய பெரிய அவமானங்களுக்கு நாங்களுமே உடந்தையாயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவைகளையே பொறுத்து தள்ளிய எங்களை மன்னிக்கும்படி தாழ்மையாயுமை மன்றாடி நாங்களே கட்டி கொண்ட துரோகங்களுக்குமின்றி மீட்பின் பாதையை விட்டு விலகி தங்கள் பிடிவாதத்தாலும் கடின உள்ளத்தாலும் தங்கள் மெய்ப்பரும் வழிகாட்டியுமாகிய உம்மை பின்பற்றாதவர்களின் பாவங்களுக்காகவும் மறுபிறப்பு வார்த்தைப்பாடுகளை மீறி உமது நெறியின் இனிய நுகத்தடியை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் தகுந்த பரிகாரம் செய்ய காத்திருக்கிறோம் தகுதியற்ற உடைநடையால் கிறிஸ்தவ அடக்கத்துக்கே விரோதமாய் கட்டிக்கொண்ட கணக்கற்ற துரோகங்களுக்காகவும் அசுத்த துர்மாதிரிகைகளுக்காகவும் உமக்கும் உமது புனிதர்களுக்கும் விரோதமாய் சொன்ன சகல நிந்தைகளுக்காகவும் உலகில் உமது பிரதிநிதியாம் பாப்பு உமது குருக்கள் கன்னியர் ஆகியோருக்கு செய்யப்படும் அவமான அவதூறுகளுக்காகவும் நீர் நிறுவின திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரத்தையும் எதிர்ப்பவர்களின் அக்கிரமங்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகிறோம் ஓ ஆண்டவராகிய உமது தெய்வீக மகிமைக்கு நேர்ந்த இழுக்குகளுக்கெல்லாம் பரிகாரமாக நீர் சிலுவையில் ஒப்பு தினமும் எங்கள் பீடங்களில் புதுப்பிக்கப்பட்டு வரும் பலியை உமக்கு சமர்ப்பிக்கின்றோம் உமது கன்னி தாயும் எல்லா புனிதர்களும் பூ உலகில் வாழும் பக்தியுள்ள இறை மக்களும் செய்கின்ற பரிகார முயற்சிகளோடு ஒன்றித்து அதை ஒப்பு கொடுக்கிறோம் உமது அணை அன்பை அலட்சியம் செய்ததற்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காகவும் நமது அருளின் உதவியால் எங்களால் இயன்ற மட்டும் பரிகாரம் செய்ய மனப்பூர்வமாய் வாக்களிக்கிறோம் இனிமேல் நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயோராய் வாழ்ந்து நற்செய்தி கற்பனைகளையும் பிறரன்பு கற்பனைகளையும் ஏற்று நடப்போம் என உறுதி கூறுகிறோம் பிறருமக்கு துரோகம் செய்யாமல் தடுக்கவும் அநீகருமை பின்பற்றும்படி செய்யவும் எங்களால் இயன்ற அளவு பாடுபடுவோம் என வாக்களிக்கிறோம் ஆமீன் எங்கள் பாவங்களையும் நன்றி கேடுகளையும் நினைத்து வருந்திய தயை நிறை ஏசுவே எங்கள் அன்பு ஆறுதல் அனுதாபம் அனைத்தும் உமக்கே ஆண்டவரே உம்மை திரும்ப திரும்ப சிலுவையில் அறையும் எங்கள் கனமான பாவங்களால் நொந்து வருந்திய தயை நிறைந்த இயேசுவே எங்கள் அன்பு ஆறுதல் அனுதாபம் அனைத்தும் உமக்கே ஆண்டவரே பெரும் பாவத்தால் அழுகுண்ட ஆன்மாவோடு தேவ துரோகமாய் உமை உட்கொள்ளுவோரை குறித்து கதறி அழும் இனிய இயேசுவே எங்கள் அன்பு ஆறுதல் அனுதாபம் அனைத்தும் உமக்கே ஆண்டவரே இயன்ற போதெல்லாம் உமை சந்தித்து ஆராதித்து வாழ்த்தி துதித்து மன்றாட கவனியாத எங்கள் குளிர்ந்த தன்மையை குறித்து வேதனைப்படும் நேச இயேசுவே எங்கள் அன்பு ஆறுதல் அனுதாபம் அனைத்தும் உமக்கே ஆண்டவரே விசுவாசத்தையும் நல்லொழுக்கத்தையும் கெடுத்து நித்திய கேட்டிருக்கு ஆன்மாக்களை இட்டு செல்லும் பிரச்சாரங்கள் படங்கள் ஆடல் பாடல்கள் உடைகள் துர்ப்பிரச்சாரங்கள் போன்றவைகளால் நொந்து நொறுங்கிய இனிய இயேசுவே எங்கள் அன்பு ஆறுதல் அனுதாபம் அனைத்தும் உமக்கே ஆண்டவரே தேசங்களுக்கிடையே நேசம் குறைந்து மறைந்து அவைகளால் திருச்சபைக்கு நேரிடும் இடுக்கண்களை கண்டு வருந்தும் நல்ல இயேசுவே எங்கள் அன்பு ஆறுதல் அனுதாபம் அனைத்தும் உமக்கே ஆண்டவரே ஆலயங்களை அழித்து ஆயர்கள் குருக்கள் துறவிகள் கன்னியர் இறைமக்களை சிறைப்படுத்தி கொலை செய்யும் கொடிய நாடுகளை கண்டு வருந்தும் திவ்ய இயேசுவே எங்கள் அன்பு ஆறுதல் அனுதாபம் அனைத்தும் உமக்கே ஆண்டவரே திருமண புனிதத்துவம் மறைந்து குழந்தை பிறப்புக்கும் நல்வளர்ப்புக்கும் தடையான போதனைகளும் சாதனைகளும் குடும்பங்களிலே சிறிது சிறிதாக வியாபித்து வருவதை கண்டு மனம் குமரும் இரக்கமுள்ள எசுவே எங்கள் அன்பு ஆறுதல் அனுதாபம் அனைத்தும் உமக்கே ஆண்டவரே என் துக்கத்துக்கு நிகரான துக்கம் உண்டோ என்று பாருங்கள் என கதறி துயரப்படும் உம்மோடு அனுதாபப்பட்ட எவரையும் காணவில்லையே என வாய்விட்டு அழுத இயேசுவே எங்கள் அன்பு ஆறுதல் அனுதாபம் அனைத்தும் உமக்கே ஆண்டவரே ஜபிப்புமாக பரிகாரத்தால் திருப்தியடையும் அன்பராகி இயேசுவே மத திருப்பாதத்தை தனது கண்ணீரால் கழுவி ஆறுதல் தந்த மரிய மகதலே நம்மால் பூங்காவனத்தில் உமக்கு ஆறுதல் தர வந்த வானவர் உமது திரு மார்பில் சாய்ந்து உமது சிலுவை அடியில் நின்று ஆறுதல் அளித்த அருளப்பர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இப்போது அளித்த பரிகார முயற்சிகளை தயவாய் ஏற்றுக்கொள்ள உமை மன்றாடுகிறோம் ஆமீன் நான்காம் கால்மணி நீங்கள் நம்மை மன்றாடி திரும்ப வருவீர்கள் நீங்கள் நம்மை வேண்டுவீர்கள் நாம் உங்கள் மஞ்சாட்டை கேட்டருள்வோம் எரேமியா இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஒரு மணி நேரம் என்னுடன் விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜபியுங்கள் இரண்டாம் முறையும் சென்று ஜபித்தார் நற்கருணை அன்பரை ஆராதித்து புகழ்ந்தோம் அவருக்கு நன்றி வென்றோம் பரிகாரம் புரிந்தோம் இப்போது அவரிடம் மன்றாடுவோம் எழில்மிகு மிகு நிழலிலே அழகு உருவம் ஒன்று தோன்றுகின்றது உடலெல்லாம் முதிரம் மன்றாடும் தோற்றம் எழுந்த நண்பர்களிடம் செல்கின்றது அவ்வுருவம் நண்பர்கள் தூங்குகின்றனர் விழித்திருந்து அவர்களை பணித்துவிட்டு மறுபடியும் மரச்சுவட்டிலே சென்று மண்டியிட்டு மன்றாடுகிறது இந்த உருவம் யார் அன்புருவாம் அண்ணல் ஏசு தனது இவ்வுலக வாழ்விலே போதனையாலும் சாதனையாலும் மஞ்சாடக் கற்பித்தவர் பகலெல்லாம் போதித்தபின் இரவிலே மலைமேல் சென்று மஞ்சாடிய இயேசு நீங்கள் தந்த இடம் எதை கேட்டாலும் அதை என் பெயரால் உங்களுக்கு தருவார் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று உறுதி கூறிய இறைவன் இங்கு இருக்கின்றார் நீங்கள் ஜபத்தில் எதெதை கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசியுங்கள் உங்களுக்கு கைகூடும் என்று நம்பிக்கையோடு ஜபிக்க கற்பித்தவர் இங்கு நம் வேண்டுதலை விரும்பிய வண்ணம் இருக்கின்றார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களில் ஒருவன் தன் தந்தையிடம் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லையா கொடுப்பார் தீயோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிவீர்களானால் வானகத்தில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவோ அதிகமாய் அளிப்பார் என கூறி தேவையானதை மன்றாடி கேட்க போதித்த திவ்ய இயேசு இதோ இங்கு பிரசன்னமாயிருக்கின்றார் ஜபத்தில் நீங்கள் விசுவாசத்துடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறியவர் மண்ணுலகில் உங்களில் இருவர் தாங்கள் கேட்கும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் அது விண்ணுலகில் உள்ள என் தந்தையால் அவர்களுக்கு அருளப்படும் இரண்டு மூன்று பேர் என் பெயரால் எங்கே கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று மொழிந்தவர் இன்று இங்கே தம்முன் கூடியிருக்கும் நமது மஞ்சாட்டை கேட்க காத்து கொண்டிருக்கின்றார் நாம் நம்பிக்கையோடு நிலைமையோடு கவனத்தோடு தாழ்ச்சியோடு ஜெபிக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம் ஆலயத்திலே ஜெபிக்க வந்த ஆயக்காரன் தாழ்ச்சியோடு தலை குனிந்து மார்பிலை தட்டி ஆண்டவரே பாவியாகிய என் மேலிறக்கம் ஆயிரும் என மன்றாடியது போல ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம் எங்களை காப்பாற்றும் என புயல் விபத்தின் போது அப்போசலர்கள் வேண்டிக் போல ஆண்டவரே நாங்கள் பார்வையடைய வேண்டும் என குருடர்கள் மன்றாடியது போல் எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் என சீடர்கள் வேண்டிக் போல் ஆண்டவரே என் குழந்தையை குணப்படுத்தும் என படை தலைவன் போல் நாம் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோமாக நாம் தனிமையில் ஜபிக்க எனவும் நம்மிடம் கேட்கிறார் நீயோ ஜெபம் செய்யும்போது உன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு மறைவாயுள்ள உன் தந்தையை நோக்கி ஜபம் செய் மறைவாய் உள்ளதை காணும் உன் தந்தையும் உனக்கு பிரதிபலன் அளிப்பார் அப்போ சிலர்கள் மன்றாட அறியாதிருந்ததால் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற அழகிய ஜெபத்தை கற்பித்து கொடுத்தார் பிதாவே இவர்கள் அறியாமல் செய்வதால் இவர்களை மன்னித்தரலும் என மன்றாடி நம் பகைவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என காட்டுகின்றார் நீங்கள் ஜெபம் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது உங்களுக்கு மனத்தாங்கல் ஏதேனும் இருந்தால் பரலோக தந்தை உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி நீங்களும் அவனுக்கு மன்னித்து விடுங்கள் என்று கூறி மன்றாடுபவனின் மனநிலைக்கு விளக்குகின்றார் தனது குருக்களுக்காகவும் அவர் ஜெபிக்க மறக்கவில்லை தம் அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று கூறுகின்றார் நீர் உலகில் இருந்து அவர்களை எடுத்து விடும்படி நான் மன்றாடவில்லை தீயவண்டமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன் உண்மையினால் அவர்களை அர்ச்சி தரலும் என இறுதி உணவின் போது வேண்டிக் கொண்டார் மேலும் திருச்சபையின் ஒற்றுமைக்காகவும் மன்றாடுகிறார் அவர்களுக்காக மட்டும் நான் மன்றாடவில்லை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னில் விசுவாசம் கொள்பவர்களுக்காகவும் மன்றாடுகிறேன் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக ஜெட்சமணி தோட்டத்தில் எத்தனை அதிகம் வேதனை அடைந்தாரோ அத்தனை அதிகமாக ஜெபிக்க வேண்டும் துன்பம் வரும்போது அதிகமாக ஜெபிக்க வேண்டும் துன்ப நாளில் நம்மை மன்றாடு நாம் உன்னை காப்பாற்றுவோம் நீயும் நம்மை புகழ்ந்து துதிப்பாய் என கூறுகிறார் தேவன் உங்களில் யாதொருவன் துக்கமாயிருக்கிறானோ ஜபம் பண்ண கடவன் என புனித யாகப்பர் கூறுகின்றார் புனித சின்னப்பர் கூறுவது போல் ஜபத்தில் நிலைத்திருப்போமாக இங்கு கூடியிருக்கும் அனைவருக்காகவும் இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறைமக்களுக்காகவும் நமது நாடு வீடு நாட்டு மக்கள் குடும்பங்கள் அனைவருக்காகவும் மன்றாட வேண்டும் பெற்றோர் தங்கள் கடமைகளை உணரவும் இளைஞரிடம் கற்பு உழைப்பு அறிவு வளரவும் ஆசிரியர் மாணவர்களுக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் நற்கருணை நாதர் முன் மன்றாடுவோமாக இந்த இறுதி கால் மணி நேரம் நம் ஆண்டவரை மஞ்சாட்டு முயற்சிகளோடு ஆராதிப்போமாக எங்கள் அன்பரான இயேசுவே நாங்கள் உம்மை நன்கு அறிந்து முழு இருதயத்தோடு நேசிக்கவும் நற்கருணை பக்தியில் வளரவும் வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் தன்னை போல் பிறரை நேசிக்கும் உத்தம பிறரன்புக்காக மஞ்சாடி மன்றாடி ஆன்ம சரீர வேதனை அனுபவிக்கும் அனைவரையும் ஆசிர்வதிக்கவும் அன்றாடுகிறோம் மரண படுக்கையில் இருக்கும் யாவருக்காகவும் உத்தரிக்கிற இடத்திலே வேதனைப்படும் தூயவர்களுக்காகவும் பாவிகள் மணந்திருப்பவும் உம்மை மன்றாடுகிறோம் பிற மதத்தினருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் குருக்களின் வேத போதக முயற்சிகளை ஆசிர்வதித்து திருச்சபை வளர்ந்து யாவரும் உமை அறிந்து அன்பு செய்ய தயை செய்தருளும் சுவாமி திடீர் சாவி நின்று எங்களை காப்பாற்றி எனது அருகில் இருந்து ஆறுதல் காப்பாற்ற கொடுக்கப்படும் என அருளியை எம் மீட்பரே உமது திரு தாயின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன் திருத்தந்தின் கருத்துக்களுக்காகவும் மேலும் நம்முடையவும் நம் குடும்பத்தினருடைய அனைத்து கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம் வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறைமக்களே ஆண்டவர் இயேசு நமக்காக அனுபவித்த துன்பங்களை தியானித்து தினமும் திருமணி ஆராதனை செய்யும்போது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் இந்த ஜெபம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த ஜெபத்தை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் இந்த ஜபத்தினுடைய வார்த்தைகள் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்திருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள் அதில் எனக்கு மெசேஜ் போட்டால் உங்களுக்கு இந்த ஜெபத்தின் வார்த்தைகள் பிடிஎஃபில் அனுப்பி வைக்கப்படும் மேலும் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி